இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத் தலைவர்களுக்கு மாதம் 1000 பணத்தில் 2 புதிய அறிவிப்புகள், அதாவது திமுகவினுடைய அமைச்சர் திரு துரைமுருகன் மற்றும் சிதம்பரம் ஆகியோர் 2 முக்கிய தகவல்களை வெளியிட்டிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெகு விரைவில் பெண்களுக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை அமைச்சர் துரைமுருகன் கூறுவது. இன்னும் கொஞ்ச நாளில் பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகையை கொடுக்கப் போகிறோம் திமுக அமைச்சர் திரு துரைமுருகன் அவர்கள் பேச்சு. திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் கொடுத்த தேர்தல் வாக்குறுதியில் முக்கியமான ஒன்று இல்லத்தரசிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்கும் திட்டம். இந்த திட்டம் எப்போது நிறைவேற்றப்படும் என மக்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். மேலும் இது குறித்து எதிர்க்கட்சியினர் அவ்வப்போது விமர்சனம் உருவாவதும் உண்டு. 1000 ரூபாய் உதவித்தொகை இந்த நிலையில்தான் தற்போது 1000 ரூபாய் உதவித்தொகை குறித்து அமைச்சர் துரைமுருகன் பேசியுள்ளார். அவர் நேற்று தமிழகத்தில் முதல் பெண் அமைச்சர் எனும் பெருமையை பெற்ற மறைந்த சத்யவாணி முத்துவின் 100 விழாவில் பேசுகையில் இதனை குறிப்பிட்டார். அவர் பேசுகையில், இன்னும் கொஞ்ச நாளில் பெண்களுக்கு மாதம் 1000 உரிமை தொகையை கொடுக்கப் போகிறோம் என குறிப்பிட்டு பேசினார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் குடும்பத் தலைவர்களுக்கு மாதம் ரூபாய் 1000 உரிமை தொகை எப்போது? சிதம்பரம் சொன்ன வருகிற மார்ச் மாதம் பெண்களுக்கு சிறப்பு திட்டம். நீங்கள் எதிர்பார்க்கும் குடும்பத் தலைவர்களுக்கு உரிமை தொகை 1000 பட்ஜெட்டில் அறிவிக்கப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தியை உங்களுக்கு தெரிவிக்கிறேன் என காங்கிரஸ் மூத்த தலைவர் சிதம்பரம் அவர்கள் கூறியுள்ளார். நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.